வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தை மாதம் பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை, அதை பற்றி தாங்க நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் வர்றது வழக்கமாச்சுங்கிறாங்க. இந்த வருடம் ஜனவரி மாதம் வர தை மாதத்தில் பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஜனவரி 24 புதன்கிழமை இரவு 10:06 பௌர்ணமி பிறக்குதுங்க. அதே மாதிரி பௌர்ணமி முடியறது பார்த்திங்கன்னா ஜனவரி 25 வியாழக்கிழமை இரவு 11:22 பௌர்ணமி முடியுதுங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்துருக்கிற பௌர்ணமி பார்த்திங்கன்னா நம்ம தை மாத பௌர்ணமி அதிக நேரம் வந்து பகலில் வந்து வருதுங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து பௌர்ணமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரவு நேரத்தில் வருங்க. அதனால தான் இரவு நேரத்தில் வந்து அதிகமாக மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பகலில் அதிக நேரம் வந்து இருக்குங்க. நீங்கள் பகலில் வந்தாலும் தப்பு இல்லை, இரவில் வந்தாலும் கிரிவலம் தப்பு இல்லைங்க. ஆனால் இரவில் வர்றது கூடிய மட்டும் மிக சிறப்புங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சந்திர ஒளி, பௌர்ணமியோட நில ஒளி வந்து அண்ணாமலை மீது பட்டு நம் மீது படும்போது அது கிடைக்கக்கூடிய சக்தி வந்து மிக அதிகமான சக்தி கிடைக்குதுங்க. காந்த சக்தி அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டதுங்க. அதனால தான் காலங்காலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் வர்றதை வழக்கமாக வச்சுக்கிறாங்க. அதே போல் அண்ணாமலையை நீங்கள் வருடத்தின் 365 நாட்களும் நீங்கள் கிரிவலம் வரலாங்க. அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாதுங்க, நேரம் காலமே கிடையாதுங்க. அனைவரும் கட்டாயம் கிரிவலம் வாங்க. நன்றி. ஓம் நம சிவாயா.